ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவலில் இதுவரைக்கும் நான் எத்தனை வீடியோ போட்டிருப்போனோ அதை விட இந்த வீடியோ வந்து எல்லாத்தையுமே அடிஷனை ஊற்றிட்டு தூக்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான தரமான கண்டென்ட்டு உள்ளே வர எல்லாத்துக்குமே இந்தாப்பா 100 ரூபா அப்படின்ட்டு 100 ரூபா கட்டுக்கட்டை எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் மணி, ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று ஈவினிங் போலவே பாதி ஆஃபர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, 50 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேற்றுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான லூட்ரிக்ஸ் எது வந்தாலுமே சரி, நம்மளோட டெலிகிராமில் ஃபஸ்ட்டே நான் ஷேர் பண்ணிடுறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:20 போல் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எந்த ஒரு டைமும்லாம் பார்க்குறதில்ல, வர்றப்ப டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பேமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரூஃப் தான், உங்களுக்கு லைவாகவும் நான் காட்டுறேன். ஸோ 100 ரூபீஸ், எந்த ஒரு டேக்ஸ் ஃபீஸும் எதுவுமே இல்லை, 100 ரூபானா 100 ரூபா அப்படியே கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து மொத்தமாக டீட்டெயிலாக சொல்லணும்னா, இப்போ ரஃபலுக்கு நமக்கு வந்து அதாவது சைனப் போனஸாக 50 ரூபா கொடுக்குறான். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணால் அதுக்கு 50 ரூபா கொடுக்குறான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இது ஒரு லூட் மட்டும் ட்ரிக் சொல்லிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து உள்ளே வரீங்க, வாட்ஸ்அப்பில் போகிறீங்க, சைனப் போனஸ் நான் வந்து இப்போ சைனப் பண்ணியிருக்கேன், எனக்கு சைனப் போனஸை வந்து சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு உங்களோட நம்பரு நீங்கள் இன்வைட் பண்ண, அதாவது உங்கள் யார் மூலமாக இன்வைட் பண்ணீங்களோ அவங்களோட நம்பரு இதெல்லாம் சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த சைனப் போனஸ் 50 ரூபா கொடுத்து விட்ருவாங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டெப்பை தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே டவுன்லோட்ஸ் போடுறீங்களோ அவங்களுக்கு இதே ஸ்டெப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. உங்களோட எத்தனை ஃப்ரெண்டு வராங்களோ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் 50 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்குது. மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் 100 ரூபா தான், பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸில் நமக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகுது. ஸோ என்னால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அசால்ட்டாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நைட்டே எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருந்தேன், வாய்ஸ் நோட்டும் போட்டிருந்தேன். ஸோ புரியாதவங்களாம் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதான் வீடியோ உங்களுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த லூட்டு மட்டும் இல்லை, எக்கச்சக்கமாக லூட்டும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபீவின் லூட்டு வந்துருந்துச்சு, ஸோ அதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் எல்லாத்தையுமே ரீசார்ஜ், நேற்று நைட்டு ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ ரீசார்ஜ்லேயும் ஒரு பக் இருக்குது, அந்த பக்கையும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலும் டீட்டெயிலாக சொன்னால் அதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அதனால் ரெண்டு வீடியோ சேர்த்து உங்களுக்கு சொல்ல முடியல. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்கவும் மாட்டாங்க, ரெண்டு வீடியோ சேர்த்து சொன்னால் ப்ரோ கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, தனித்தனியாக போடுங்க ப்ரோ, சில இது நீங்கள் வந்து ஷார்ட்டாக முடிக்கணும்னு பண்ணிடுறீங்க, அதனால் புரியல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து தனித்தனியாகவே போட்டுக்கலாம். ஸோ பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல, தனித்தனியாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு நான் வந்து தனியாக போடலாம் அப்படின்னு. ஸோ ஃபீவனோட செகண்ட் ஆப்பு ஃபிவின் 2 அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அதோட ஆப் பேமெண்ட் ப்ரூஃபு, அதில் வந்து லூட் பக் எல்லாத்தையுமே செகண்ட் வீடியோவில், இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் ஈவினிங் போல் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பேமெண்ட்டை வந்து விட்ரா போட்டாச்சு, நமக்கு வந்து இன்னும் சென்ட் பண்ணல, ஓகேங்களா? ஸோ 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, நாங்களும் கஸ்டமர் கேர்கிட்ட பேசிட்டேன், 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆனோடனே நம்மளோட டெலிகிராமில் நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான புது புது லூட் எதுனா வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்குமே ஸ்கிரிப்ட், பக், ஹேக்கு, ரெஃபர், எந்த ஒரு லூட் வந்தாலும் சரி அதில் இருக்க பக் என்னென்னலாம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் பிரித்து பிரித்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்கள் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்மளோட சேனல் நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருந்தாலும் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரியான லூட் எது வந்தாலும் சரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த லிங்க் கிளிக் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்டர்வியூஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்தோடனே உங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கணும். ஃபோன் நம்பர் பொறுத்த வரைக்கும் +91 போடுங்க, அப்படிலாம் 91 போடுங்க. அது போட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும், இல்லைனா உங்களுக்கு வந்து ஓடிபி வராது. ஸோ நேற்று இதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சில பேருக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து 91 அப்படின்னு போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அதுக்கப்புறம் சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படிங்கிறது இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கோட் இங்கே டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. திரும்பி அகைன் பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். விட்ரால் பாஸ்வேர்டு வந்து ஒரு 4 to 10 லெட்டர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்னோடய ஐடிக்குள்ளே வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு வந்தோடனே இந்த இடத்துல 0 தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து 50 ரூபா கொடுத்துட மாட்டாங்க, ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து 0 தான் இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராமுக்குள்ளே வந்துருங்க. ஸோ டெலிகிராமில் வந்தோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அந்த நம்பர் மட்டும் ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே போயிடும். ஓகே ப்ரோ, இதெல்லாமே வந்தாச்சு, நானும் நீங்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்லேயே வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஎம் இன்வைட்டட் பை அப்படின்ட்டு ஒரு நம்பர், அதாவது யார் மூலமாக நீங்கள் வந்து இன்வைட் ஆனீங்களோ அவங்களோட நம்பர். ஸோ நான் வந்து டெலிகிராமில் நான் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை வந்து காப்பி பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ நீங்கள் வந்து இதில் சென்ட் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் சென்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா
ஹாய் ஐ ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஐ வாண்ட் சைன் அப் போனஸ் மை ஐடி அப்படின்னு போட்டு உங்களோட ஐடியை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இருந்தால் செக் பண்ணிவிட்டு உங்களை வந்து வெரிஃபை டக்குன்னு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அனுப்பிவிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க வந்து பார்க்கறதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெசேஜ் வந்து தட்டி விட்டே இருங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஆட் மை சைன் அப் போனஸ் மேடம் அந்த மாதிரி சென்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோ. ஸோ அங்கே வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து ஜீரோ அப்படின்னு இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப்பு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க, ஜஸ்ட் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நான் வந்து இன்னொரு ஐடி ரெஃபர் பண்ணேன். ஸோ அதோட ப்ராசஸ் தான் கீழே வந்து சொல்லிவிட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அகைன் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வரலாந்தாச்சு. இப்போ வந்து அகைன் நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் பேமெண்ட் ரிசீவ் ஆனதை காட்டுறேன். ஸோ இப்போ வந்து அதுலேயே ஷோ பண்ணியிருந்தேன்ல. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு 50 ருபீஸ் அமௌண்ட் வந்துருச்சு, செகண்டு ரெஃபல் பண்ணால் 50 ருபீஸ் அமௌண்ட்டும் வந்துருச்சு. ஸோ அதில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் விட்ரால் அப்படிங்கிறத கொடுக்குறேன் பாருங்கள். விட்ரால் அப்படிங்கிறதுக்கும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாமே என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது மினிமம் விட்ரா பொறுத்தவரை இங்கே வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள், 100 ரூபா அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அக்கௌண்ட் வந்து உள்ளே வந்ததுக்கு 50 ரூபா, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பேங்க் பைண்ட் பண்ணதுக்கு, ஸோ அதுக்கடுத்து இது வந்து ரெஃபரலுக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து 50 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து பாருங்கள், என்கிட்ட 100 ரூபா இருக்குது. ஸோ அதை வந்து நான் விட்ரா பண்ணது. ஸோ இது வந்து ரிசீவ் ஆனது. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ரெஃபரல் போனஸு. ஸோ டோட்டலாக வந்து பாருங்கள், இங்கே விட்ரா ரெக்கார்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். டோட்டலாக வந்து பாருங்கள், 100 ரூபா. என்னோடய 100 ரூபா வந்து சக்ஸஸ்ஃபுல் விட்ரா வந்து ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் ஆகுது பேமெண்ட் வரதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இல்லை, எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே இல்லை. நீங்கள் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணோம் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே வரீங்க, வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சொன்னால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து வெரிஃபைடு ஹியூமன் தானா அப்படின்னு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொல்கிறாங்க, மற்றபடி வேறு எதுக்கு அவங்க இல்லை. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நான் சொன்ன ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி சென்ட் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் அனுப்புவாங்க, உங்களோட ரெஃபரலுக்கு ஒரு 50 ருபீஸ் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெஃபரல் ஓட்டும் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரே ஐடியில் நீங்கள் வந்து போட்டாதீங்க. அதாவது ஒரே மொபைலில் வந்து 2 ஐடி ஓப்பன் பண்ணாதீங்க, வெவ்வேறு மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போனா மட்டுமே தான், ஏன்னா இதில் வந்து இந்த ஆப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் எல்லாமே ட்ராக் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்காக டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணுறனால உங்களால் 2 ஐடி ஓப்பன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டே டோட்டலாக பேன் ஆயிடுது. என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நான் லூட்ஸ் வந்து சொல்லி கொடுத்தேன், பட் அவர் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு அவர் வந்து அவரோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவர் வந்து விட்ரா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ஒரே மொபைலில் வந்து ட்ரை பண்ணாதீங்க, வெவ்வேறு மொபைலில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த லூட் அழுனும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு 100 ரூபாங்கிறத அழிக்கோங்க. அப்படி இல்லைனா அதுக்கு மேலே ஏன் பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது, ஏன் பண்ணிவிட்டு மொத்தமாக விட்ரா போட்டுருங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய லூட் ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி லூட் ட்ரிக்ஸ்லாம் வேணும்னு சொல்லி நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.